சொல்ல வேண்டும். ஏன் நம்முடைய திருமணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ, இவங்க காரணமா இருப்பாங்களோ என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது. இன்னல்லாஹ கத்தர மகாதீர் அல் ஹலாயிக் கபல பி ஹம்சீன அல்ஃப் சனா. நம்முடைய துணையை நாம் பிறப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் விதித்து விட்டானா என்றால் இல்லை. நாம் பிறப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அல்லாஹ் விதித்து விட்டான் இவர்களுக்கு, இவர்கள்தான் கணவன் மனைவி என்று. அல்லாஹு அக்பர். திருமணம் தள்ளி போவது சோதனையா, அது ஒரு குறையா என்றால் இல்லை, அது ஒரு பாக்கியம். திருமணம் தள்ளி போவது, அந்த திருமணத்திற்காக அல்லாஹ் நம்மை தயார்படுத்துகின்றான். சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தாமதப்படுத்துகின்றான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று திருமணமும் ஒரு ரிஸ்க் தான். இந்த அனைத்திற்கும் அல்லாஹ் எப்படி ஒரு நேரத்தை வைத்திருக்கிறானோ, அதே போன்று திருமணத்திற்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான். திருமணம் மட்டும் நமக்கு தள்ளி போவது கிடையாது, அனைத்து விஷயமும் நமக்கு தள்ளி போகும். படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்போம், தள்ளி போகும். திருமணத்திற்கு பிறகு குழந்தை எதிர்பார்ப்போம், தள்ளி போகும். இந்த பொருளை வாங்க வேண்டும் என நினைப்போம், தள்ளி போய் கொண்டே இருக்கும். இந்த நேரத்தில் போட்ட முதலீட்டை எடுக்க வேண்டும் என நினைப்போம், தள்ளி போகும். அதே போன்று திருமணமும் தள்ளி போகும் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய திருமணம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கு? இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இப்படி இருக்குமோ, இவங்க காரணமா இருப்பாங்களோ என்கிற எண்ணம் மட்டும் நமக்கு வந்துவிடக்கூடாது. இன்னல்லாஹ கத்தர மகாதீர் அல் ஹலாயிக் கபல பி ஹம்சீன அல்ஃப் சனா.